வெல்கம் டு ஜியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் போட்ட கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்களா? இது போன்ற இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 5/3/2020 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸ் பாருங்கள், எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அங்கே என்ன நடந்துன்றதை பார்க்கலாம். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்திய அளவில் சென்னை 2வது இடமும் கோயம்புத்தூர் 9வதும் இடமும் இருக்கிறது. விவசாயிகளின் காய்கறி பழங்களை விற்பனைக்கு கொண்டு செல்ல வசதியாக குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட பெட்டிகளை கொண்ட கிசான் ரயில் அறிமுகப்படுத்தப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. மற்றும் பஞ்சாப் மாநிலம் ஹபூர்தலாவில் உள்ள ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலையில் ICF குளிர்சாதன வசதி கொண்ட 9 பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இவை ஒவ்வொன்றும் 17 டன் எடையுள்ள காய்கறி பழங்களை கொண்டு செல்லும் விதமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. காவிரி மற்றும் கோதாவரி நதிநீர் இணைப்பு திட்டம் தொடர்பாக மத்திய அரசு விரிவான அறிக்கை தயார் செய்துள்ளது. இதன் மூலம் 200 TMC நீர் தமிழகத்துக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுத்துறை வங்கிகளை இணைத்து 4 பெரிய வங்கிகளாக உருவாக்கும் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இந்த இணைப்பு 1 April நடைமுறைக்கு வருகிறது. பிட்கயிர் உள்ளிட்ட மெய்நிகர் நாணயங்களுக்கு இந்தியாவில் கடந்த 2018 விதித்த தடையை உச்சநீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. குவைட் 19 பரவல் அச்சம் காரணமாக சவுதி அரேபியாவின் மெக்கா மற்றும் மதினாவில் ஆண்டு முழுவதும் மேற்கொள்ளக்கூடிய உம்ரா புனித பயணத்துக்கு அந்த நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. தேசிய குளிர்கால விளையாட்டு நிகழ்வுகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் குல்மார்க் நகரில் நடைபெற்றது. மாணவர்களுக்காக படித்தல் பணி எனும் முயற்சியை ஹரியானா மாநில அரசு துவக்கியது. 13வது ஐநா குடியேற்ற உயிரினங்களின் பாதுகாப்பு மாநாடு காந்தி நகரில் நடக்க உள்ளது. அரசின் சேவைகளை வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கும் ஜன சேவகா திட்டத்தை கர்நாடகா தொடங்கியது. இந்த கடற்படையில் INS ஜமுனா இலங்கையில் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே இல் நடத்தவுள்ளது. புல்வாமா தாக்குதலுக்கு உட்பட்ட CRPF பணியாளர்களின் நினைவு சின்னம் அமைக்கப்பட்ட லெத் போரோ எனும் இடம் ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ளது. மற்றும் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி ஷாம்ப்ரை எலெக்ஸ் உம்ரோய் நகரத்தில் நடைபெற்றது. அப்ரிஷியேட் அண்ட் கமாண்ட் என்பது பஞ்சாப் மாநில காவல்துறை அதிகாரிகளை கௌரவிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். சமீபத்திய இராணுவ இருப்பு அறிக்கையின்படி சீன நாட்டின் பாதுகாப்பு நவீனமயமாக்கல் அமெரிக்காவின் அதிக இராணுவ செலவினங்களுக்கு வழிவகுத்தது. COVID-19 பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க சீன நாடு ரெக்கவரி பிளாஸ்மாவை உருவாக்கியுள்ளது. 56வது முனிச் பாதுகாப்பு மாநாடு ஜெர்மனியில் நடைபெற்றது. 13 எரிசக்தி சமநிலை நிலையங்களை கொண்ட இந்தியாவின் 1வது மண்டலம் தெற்கு ரயில்வே மண்டலமாகும். இப்போது விளையாட்டு செய்திகள். ICC மகளிர் T20 பேட்டிங் தரவரிசையில் ஷபாலி வர்மா 16 இந்திய முதலிடத்தில் உள்ளார். BCCI தேர்வுக்குழுவின் புதிய தலைவர் சுனில் ஜோஷி, இந்திய முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் உறுப்பினர் ஹர்விந்தர் சிங் பார்த்திங்கன்னா முன்னாள் வேகப்பந்து வீச்சாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதனோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.